என் பேர் எஸ்கே பாலகிருஷ்ணன். அண்ணா நகரில் எம் பிளாக்கில் இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் கேரளாவில் கொச்சின்கிற இடத்துல. ஃபாதர் அங்கே எம்ப்ளாய்டாக இருந்தார். அங்கே குவார்ட்டர்ஸு, அங்கே நிறைய இடங்கள் இருந்ததுனால நிறைய செடி கொடிகள்லாம் வளர்ப்பாங்க. அதுலேருந்து எனக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டு இருந்தது. அங்கேயும் நிறையா மரங்கள் செடிகள்லாம் வளர்த்துருந்தோம். அதே இது இங்கே வந்தவுடனே தனியாக ஒரு பிளாட்டு வாங்கி கட்டணுன்ட்டு ஒரு ஆர்வம். அதில் இந்த அண்ணா நகர் பிளாட்டில் வாங்கி கட்டினேன். அதில் இடமும் நிறையா இருந்தது. கீழே தான் முதல்ல தோட்டம் போட்டிருந்தேன், மரங்களும் வச்சுருந்தேன். அப்புறம் பில்டிங் கொஞ்சம் பெருசாக கட்டினதுக்கு ஆரம்பித்தோடனே இடம் பத்தலன்ட்டு மாடியில் தோட்டம் போடுறதுக்கு ஆரம்பித்தேன். முதல்ல கொஞ்சம்தான் தொட்டி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தா ஒரு 300 தொட்டிகள் இருக்குது. அதில் தொட்டிகள் வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால கோணியை வச்சு அதில் பயிர்பட ஆரம்பித்தேன். இந்த கோணிகளில் வந்து மெயினாக கிழங்கு வகைகளும் தான் வைப்பேன். ஏன்னா அது வளர வளர அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படிங்கிறனால அதை வளர்த்து அதில் இருந்தது. மெயினாக காய்கறிகள் வெண்டை, கத்திரி, மிளகாய், அவரைக்காய் அது மாதிரி இருந்தது. சில மரங்களும் செடியும் வச்சுருக்கேன். அதில் வாழை மரம், முருங்கை மரம் அது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் அநேகமாக வீட்டில் இங்கேயே கிடச்சிருந்தது. எனக்கு இல்லாத காய்கறிகள் தான் நான் வெளியில் வாங்குவேன் தவிர மற்றபடி எல்லா காய்கறிகளுமே இங்கே தான் இருக்கும். பச்சை மிளகா நிறையா காய்க்கும். அதுலேயும் நிறையா இருந்ததுன்னா அதை வெயிலில் காய வச்சு பொடிச்சு இது பண்ணுறதுக்குள்ள அந்த இதுவும் பருவமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர சில மூலிகைகள் செடி, அந்த புல், வாசனை புல், கற்பூரவள்ளி அது மாதிரி சில மூலிகைகள் செடிகளும் வச்சுருக்கிறேன். மாதுளை வச்சுருக்கிறேன். அப்புறம் எருக்கஞ்சி பூ இருக்குது. அந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு யூஸ்வலாக இது பண்ணுவாங்க. அதில் வயிற்று கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு செடி வாங்கி வச்சுருக்கிறேன், அது நல்லா இருக்குது. வாழைக்கும் நிறையா கன்று விட்டு இருக்கும். அது பக்கத்துலேயே கரும்பும் வச்சுருக்கேன். அதுவும் நல்லா இந்த தடவை நல்லா வளர்ந்து நல்லா பலன் கொடுத்தது. பொங்கலுக்கு அது தான் கட் பண்ணி வச்சோம். அப்புறம் வெளியில் தென்னை மரங்கள் இருக்குது. அதுலேருந்து சில காய்கள் நல்லா முத்தி அது முளைக்கிறாப்பில் இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே ஒரு தொட்டியில் அதுலேயாக வச்சு வளர விடுவேன். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது யாராவது நல்லா கேட்டேன்னா அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க வீட்டில் கொண்டு போய் அதை மரங்கள் இடம் இருந்ததுன்னா அங்கே வீட்டில் வச்சு நல்லா வளர்க்கலாம். நல்ல இதான வெரைட்டியான கன்றுகள் தான் அது. செடி கொடி இதில் படர்றது புடலங்காய், அவரைக்காய், காராமணி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதில் நிறைய இதுகள்லாம் எனக்கு கேரளாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் தான் அனுப்புவார். அதனால் சில இதெல்லாமே இங்கே கிடைக்காத சில இதுகள்லாம் நல்லா இதாக கிடைக்கும். டி தண்ணி ஊற்றுறது நானே தான் ஊற்றுருவேன். இங்கே இதுக்குன்ட்டு ஆள் யாரும் வச்சுக்கிறது இல்லை. மேலே ஓவர்ஹெட் டேங்க் இருக்கனால அதிலேருந்து பிடிச்சி டெய்லி ஊற்றுவேன். காலையில் ஒரு விடுவா, மத்தியானம் ஒரு விடுவா. அதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். எனக்கு நெல்லி 80 வயசு ஆக போகுது. பட் இதே இது இருக்கனால அது ஒரு உடம்பு எக்ஸசைஸ் மாதிரி இருந்து ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு 2-3 செலவங்க கூட எனக்கு ஐடியா கேட்டாங்க. அவங்களும் இதை பற்றி பார்த்துட்டு போய் வச்சு பலன் அடைகிறாங்க. உரங்கள் வந்து இதுலேருந்து வர்ற இலைகள் அது இதெல்லாம் நான் வந்து வெளியில் போடுறதே இல்லை. ஒரு இடத்துல குமிச்சு அதோட கொஞ்சம் மண் அதெல்லாம் சேர்ப்பேன். கொஞ்சம் எரு மட்டும் வெளியில் வாங்குவேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மக்கினதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து செடிகளுக்கு போடுவேன். தொட்டிகளும் ஒரு சீசன் முடிஞ்சுன்னா அவ்வளோ தொட்டியில் இருக்க மண்ணையும் வெளியில் கொட்டி நல்லா காய வைப்பேன் வெயிலில். ஸோ அதில் இருக்க அந்த கிருமிகள் அது வேண்டாத பூ அதெல்லாம் சேர்த்து போகும். அதுக்கப்புறம் இந்த உரத்தையும் அதோடு சேர்த்து பழையபடி அதை தொட்டியில் போட்டு நிரப்பி வச்சுருப்பேன். அந்த சீசன் வரும்போது செடிகள் கத்திரி, மிளகாய், தக்காளி இதெல்லாம் தான் நாற்று நடணும். முதல்ல ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு நல்லா வளர்ந்து ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3-4 இன்ச் வளர்ந்தப்புறம் அதை எடுத்து ரெண்டாவது நட்டை தான் அது நல்லா வளரும். அதுலேயே இருந்தால் வளராது. வளர்ந்தவுடனே அதுக்கு அதை உரம்லாம் வச்சு நல்லா இது பண்ணுவேன். பூச்சிகள் வந்து 90% இங்கே வர்றதில்லை. ஜாஸ்தி வந்தால் கூட நான் வந்து வேப்பெண்ணெய் வச்சுருக்கிறேன். அந்த வேப்பெண்ணெய
தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அப்பப்போ தளிச்சிடுவேன். அதனால் அது ஜாஸ்தி வர்றதில்லை. மேக்சிமம் இந்த முருங்கைக்கு தான் ஒரு மாதிரி அந்த சீசனில் பூஜை வரும். அது வந்து வரும்போது நான் அதை தீ வச்சு கொளுத்தி விடுவேன். அப்போ தான் அது ஃபர்தராக வராமல் இருக்கும். செய்கிறதுக்கு கஷ்டம்தான், பட்டி வேண்டன் செய்ய வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் அது வர்றதில்லை ஜாஸ்தி. தென்னை மரம் நாலு தென்னை மரம் இருக்குது. அதிலேருந்து வர்ற காய்கள் நல்லா காய வச்சு அதிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்பேன், வெளியில் கொடுத்து. நாங்கள் கேரளாலேயே பிறந்ததுனால தேங்காய் எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அது எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 15 கிலோ 20 கிலோ ஆயில் கிடைக்கும். அதையே நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவோம். பெயிண்ட் இருக்க செடிகளில் முக்கியமான இதெல்லாம் நான் ஒன்றா காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இது பண்ணுங்க. இது வந்து மிளகா செடி, இதுவும் கேரளாலேருந்து வந்தான். நார்மலாக மிளகா வந்து கீழே தொங்கும், பட் இது வந்து மேலே மேலேயே தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். மேலே தான் காட்டும், அது நல்ல காரமாக ரொம்ப இதாக இருக்கும். இதுவும் கேரளாலேருந்து வந்தது தான். அப்புறம் கத்திரி செடி, இதுவும் அது மாதிரி தான். இதெல்லாம் பயிர் முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகிட்டுது, 3 மாதம் ஆகிட்டுது. அதனால் ஜாஸ்தி காய் பிடிக்கல. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் இங்கே காய வச்சுருக்கிறேன் நாற்று. அது இப்போ தான் நல்லா பூ விட ஆரம்பிச்சிருக்கு. விட்டுன்னா அடிக்கடி நிறையா காய் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் தக்காளி, அது மாதிரி நிறையா காய்கறியோடு இருக்குது, அது இருக்கும். நம்ம இது வந்து மிளகாலேயே ஒரு வெரைட்டி, சின்ன வெரைட்டி, காந்தாரி மிளகான்னு சொல்லுவோம். இதுவும் கேரளாவிலேருந்து வந்துதான். ரொம்ப காரமாக இருக்கும், நிறைய காய்க்கும். அதுவும் யூஸ் பண்ணலாம். வெண்டை, இதுவும் நல்ல நீளமாக நல்ல இதாக இருக்கும். இதுங்கிறது இது மாதிரி என்ன, ஆனால் இது வந்து டெய்லி மோரல்லாம் பறிக்கணும், இல்லைனா கொஞ்சம் முத்திட்டுனா திரும்ப ரொம்ப இதாக இருக்கும். அதனால் உடனே பறிச்சிடணும். இது வந்து கொய்யா மரம், அது நம்ம வெளியில் எடுத்து வைக்கணும். அது கொஞ்சம் பெருசான உடனே வெளியில் தரையில் வச்சுனா நல்லா பெருசாக இதாக வளரும். அப்புறம் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருந்தேன், இந்த வாசனைக்கு பூ, மல்லி, முல்லை, அதெல்லாம் இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுத்து பக்குவப்படுத்தி வச்சுனா நல்ல இதாகும். இது வந்து ஒரு வித்தியாசமான செடி, பூ நல்ல கலராக இருக்கும். இது வந்து சிங்கப்பூர்லேருந்து நான் கொண்டு வந்தது. நல்ல வெரைட்டி பூக்கள் இருக்குது, நல்ல சீசனில் பூத்துன்னா நல்ல வால் மாதிரி நல்லா இருக்குது. இதிலே 2 கலர் இருக்குது, ஒன்று சிகப்பு, ஒன்று இது மாதிரி. இதுவும் மரங்கள், மரச்செடி தான், பட் ஈவன் சீசனே நிறைய பூத்து அழகாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு அதெல்லாம் வந்துன்னா ரொம்ப யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து இதில் சொன்னால் இதில் வந்து ரெட்டு வந்து இது. இப்போ தான் பாகல் போட்டிருக்கேன், புடலங்காய். இப்போ தான் நல்லா படர்ந்து வந்திருக்கு, பூத்து இருக்குது, இன்னும் காய் விடலை, விட்டுன்னா இதாகும். இது வந்து கூர்க்கான்ட்டு சொல்லுவோம், சிறுகிழங்குன்னு சொல்லுவோம். இது வந்து சின்ன சின்ன கிழங்காக இருக்கும், அழகாக ஒவ்வொரு தண்டுக்கும் நிறைய சிறுசாக கிழங்கு இருக்கும். ரொம்ப பொங்கல் சீசனில் தான் இது நார்மலாக வரும், நிறையா ஒரு இதுலேயே நிறையா காய்க்கும். இது ஒன்றும் இது மாதிரி. இது வந்து மாங்காய் இஞ்சின்ட்டு பேர். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தோன்னா நிறையா இருக்கும் மாங்காய் இஞ்சி. இது வந்து ஒரு இதில் பார்த்தோன்னா நிறைய ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ இருக்கும். அந்த சீசனில் தான் இதுவும் வரும், நல்லா இதாக இருக்கும். முருங்கை மரம் நிறையா பூக்குது, இன்னும் கொஞ்சம் காய் பிடிக்க மாட்டேங்குது. அது ஏதோ இது பெருங்காயம் விட்டா பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் விட்டு வச்சுருக்கிறேன், பார்க்கணும். இந்த மாதிரி காய், பரங்கிக்காய் இது அழகாக இருக்குது பெருசாக. இது தடியங்காய், இன்னும் வளரலை. பைனாப்பிள், அதுக்கு பழத்துலேருந்து அண்டி அந்த இதை மட்டும் எடுத்து வச்சுன்னா நல்லா வளரும். ஒரு 1 இயரில் நல்லா வளர்ந்தவுடனே மேலே பைனாப்பிள் பழம் வரும், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கு. நான் மெயினாக உரம் வந்து இதில் வர்ற இந்த வேஸ்ட்டு அவ்வளோத்தையும் இது மாதிரி குப்பையை போட்டு வச்சுருப்பேன். அது கூட மண்ணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் வெளியிலேருந்து எரு மட்டும் வாங்குவேன், அதையும் இதோட சேர்த்து மக்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று பண்ணி
இதில் வைப்பேன். தொட்டியில் இருக்க மண்ணுங்களையும் அந்த ஒரு சீசன் முடிஞ்சதுன்னா அதை வெளியில் எடுத்து போட்டு நல்லா காய வைப்பேன். ஸோ தட் அதில் இருக்க பூச்சி இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மண்ணை அதில் போட்டு வச்சுருவேன். சில இது விதை போடுவேன், வெண்டை இதெல்லாம், கத்திரி, மிளகா, தக்காளி இதெல்லாம் நாற்று முதல்ல போட்டு வச்சுட்டு அது ஒரு வளர்ந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வசந்த அப்புறம் தான் எடுத்து தனித்தனியாக வச்சா தான் அது நல்லா வளரும். அது வரைக்கும் அது அந்த இதிலேயே தான் இருக்கணும். பந்தல் சில இதில் அந்த அவரை அது மாதிரி இதெல்லாம் பந்தல் போட்டு அதில் வளர விடுவேன். கீரை விதை இது, கீரை, வாழை மரம் வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு குள்ள வெரைட்டி தான், என்ன ஜாஸ்தி ஒசனம் இருக்காது. ஒன்று நல்லா வளர்ந்துட்டு ஒரு சீசனில் வந்தோடனே நல்லா காய் இருக்கும். கூடையே இது கரும்பு வச்சுருக்கிறேன், அது நல்லா வளர்ந்துருக்குது. இந்த பொங்கல் கூட இதிலேருந்து தான் கரும்பு வெட்டி வச்சோம். நல்லா இது ஸ்வீட்டாக நல்லா இனிப்பாக உள்ளது தான் வெரைட்டி. அது எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்கோ இதுக்கோ போட்டு அதை மக்கினப்புறம் அதை உரமாக்கிடுவேன். பக்கத்துலேயே தொட்டி இருக்குது, மரம் இது வாட்டர் டேங்க் இருக்கிறனால அதுலேருந்து தண்ணி பிடிச்சி டெய்லி அதுக்கு ஊற்றிடுவேன். இதை தவிர வெளியில் மரங்கள் 3 மாமரம் 4 தென்னை மரம் இருக்குது கிரவுண்டில். தென்னையிலேருந்து வர்ற காய்களை அதை நல்லா காய வச்சு கொப்பரை ஆக்கி கொப்பரை அதிலேருந்து திரும்ப எண்ணெய் எடுப்பேன். மாமரம் அந்தந்த காலத்தில் நல்ல பலன் கொடுக்கும். சேலம் மாமரம் இருக்குது, வெரைட்டி இருக்குது, இது இருக்குது. அப்புறம் சப்போட்டா மரம் இருக்குது, ஒரு பலா மரம் இருக்குது, ஒரு புளிய மரம் இருக்குது. இது எல்லாமே வெளியில் கிரவுண்டில் வச்சுருக்கிறேன். அந்த இந்த சீசனில் அது நல்லா காய்க்கும், பலன் தரும். அதான் எது இருந்தாலும் நம்ம ஆர்வமோடு செய்தோம்னா எல்லாமே நமக்கு பலன் கொடுக்கும். அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். எல்லாம் தக்காளி அழகாக நல்லா காய்ச்சிருக்குது. இது வந்து எருக்கும் பூ. நார்மலாக வெள்ளை வெரைட்டி பார்க்குறது ரொம்ப ரேரு. இது பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கும் இது மாலையாக கோர்த்து போடுவாங்க, ரொம்ப விசேஷம். வெள்ளை இது வெரைட்டி வச்சுருக்குறேன். இது புல் தைலம், இது இருக்கும், அது இருக்கும். இது மாதுளை பூக்குதும், நிறையா காயிருக்கும். ஆனால் என்ன அணில் வந்து கடிச்சிட்டு போயிடும். பட் அதை பாதுகாக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுன்னா சரியாக இருக்கும். இது மாதுளை இல்லை பூத்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் காய் பிடிக்கும், காய் பிடிக்குது. இது ஒரு பூ செடிக்கு தான், சாமிக்கு வைக்கிறப்ப பூ செடி. பைனாப்பிள் இது, மிளகாய், இது சின்ன மிளகாய், இது அதே இது காந்தாரி மிளகாய். இது வந்து யூஸ்வலாக அந்த பிள்ளையார் சில இப்போ இது களிமண்ணில் பண்ணும்போது அதுக்கு கண்ணில் வைக்கிறதுக்கான உள்ள இது. அது தச்சலாம் இங்கே ஒரு செடி படர்ந்து வளர்ந்தது, பார்த்தா அது நல்லா இருந்தது. சரின்ட்டு நான் அந்த சீசனில் அது நிறையா பூ விட்டு காய்ச்ச உடனே அதை அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது யூஸ்வலாக கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் எல்லாத்தையும் இதை வச்சுருப்பாங்க, நிறையா சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது காசு இது அதில் போடணுன்னா அது உள்ளே போட்டு தடை விட்டுட்டுன்னா அவங்க எவ்வளோ போட்டாங்கங்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக குமிச்சு வச்சுருப்பாங்க. அது உள்ளே கையை போட்டு நம்ம போட்டணும், அது மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இது அது நல்ல அழகாக வளர்ந்துருக்கு, அதனால நிறையா போட்டிருக்கேன். கொடியை மாதிரி பறக்க பறந்துருக்கும். அந்த சீசன் இன்னும் நிறையா பூக்கும், ப்ளூ கலரில் சிஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை காய் பிடிச்சுன்னு காஞ்சிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் நல்லா இந்த மாதிரி சிகப்பு சிகப்பு விதையாக அழகாக இருக்கும். அதை உடச்சி வச்சா அது இருக்கும், இது இருக்கும். இது இது குண்டு மல்லி நல்லா இவ்வளோ பெருசாக நல்லா அழகாக இருக்கும். அதுவும் கரெக்டாக அந்த ஏப்ரல் 2 சீசனில் தான் வரும், எப்பொழுதுமே வராது. இது வந்து சேனை, சேனை வச்சுன்னா எப்படியும் ஒரு காய் எடுத்துன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு பெருசாக அவ்வளோ தூரம் வரும். அது கிழங்குங்கிறதுனால அந்த மாதிரி கோணி பையில் வச்சுன்னா அது பெருசாக ஆக நல்லா ஸ்பேஸ் இருக்கிறதுனால பெருசாக வளரும்.
இது வந்து தென்னை, இது சிறுசாக இருக்கும்போது நல்லா முளை வந்தது, சரின்னு அதை எடுத்து இதில் வச்சுருக்கிறேன். நல்லா முளைச்சி வந்துன்னா ஓரளவு வந்துன்னா யாருக்காவது வேண்டிய வாழ்க்கை கொடுத்துன்னா அவங்க வீட்டில் வச்சுக்கிடலாம். இது வந்து கத்திரிக்காய் நாற்று போட்டிருக்குது. அப்புறம் இதெல்லாம் சேம்பு, நிறைய அடியில் பார்த்தீங்கன்னா நிறையா கொத்து கொத்தாக இருக்கும். வில்வம் இலை பூஜை பண்ணும்போது யூஸ்வாக இது பண்ணுவாங்க, அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் வில்வம். இதுவும் ஒன்று இந்த வெரைட்டி நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது ஒன்று இருக்கும் கல், இது வந்து புல் தைலம். இது சும்மா நாள் இது வேப்ப மரம் குச்சி வச்சுருக்கிறேன். அது மாதிரி வரும் கொஞ்சம் இதுக்கு. இது ஒரு பூ வெரைட்டி, அழகாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது நல்லா இது அப்படி இருக்கும். இதில் விதையும் நல்லா காற்றுலேயே பறந்தது பாட்டு எங்கே வேணாலும் போய் நல்லா ப்ரொபகேட் பண்ணும். வெண்டைக்காய் நல்லா இருக்கும், டெய்லி பறிக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அது நல்லா சீக்கிரத்தில் வளர்ந்துடும், அதனால் டெய்லி வந்து அதை பார்த்தா அந்த பருவத்தில் பறித்தா தான் உண்டு, இல்லைன்னா அது முத்திடும். இது ஒரு பூ வெரைட்டி, அழகாக இருக்கும். ஒரு ப்ளூ ரெட் கலரில் ஒரு மாதிரி இதாக இருக்கும். இது வெண்டைக்காய் நல்ல இதாக இருக்கும். அதுவும் சேம்பு சேனை. இது வந்து எலுமிச்சங்காய், இப்போ தான் வந்திருக்குது. அது அந்த சீசனில் காய்க்கணும். இது வரைக்கும் நான் காய் போடலை, அதேமாக இந்த ஒரு சீசனில் காய் வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக தேங்காய் முளைக்க வைக்கணும்னா இது மாதிரி இருந்து நல்லா காஞ்சி இதில் முளை வந்த பிறகு தான் இது ஒன்றும் வரும். பட்டு நியூசிலாண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இது மாதிரி உரிச்ச தேங்காய் கூட முளை வந்ததுன்னா அதையும் வச்சா இது மாதிரி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இதில் நல்ல இப்போ தான் முளை வந்திருக்குது. ஸோ இதை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து இந்த சைட்லேருந்து நிறையா வேர்கள் வரும். வந்ததுக்கப்புறம் அதை மண்ணில் போட்டு வச்சிங்கன்னா தென்னை மரமாக இருக்கும். ஏற்கனவே நான் இது தடவை செய்திருக்கேன். அந்த மாதிரி செய்து வந்தது தான் இந்த தென்னை மரம். இப்போ நல்ல இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசானவுடனே அதை வெளியில் எடுத்து தரையில் வச்சுருந்தா அது பெரிய மரமாகும். தென்னை மரம் வைக்கணும்னா இது மாதிரி பெரிய இது ஒன்றும் தேவையில்லை. இது மாதிரி முளைச்சி வந்ததுன்னா இந்த தேங்காயே நம்ம ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுன்னா 3 மாதத்தில் அது நல்லா வேறு பிடிச்சி வந்துடும். அதுக்கப்புறம் அதை தூக்கி மண்ணில் வச்சுருந்தா நல்ல பெரிய மரமாக வளரும், நல்லா காய் கொடுக்கும். நமக்கு வேண்டிய என்ன மரத்துலேருந்து கண்ணு பண்ணுமோ அதுலேருந்து வர்ற காயை எடுத்து இது மாதிரி வளர விட்டுன்னா நல்லா பலன் கிடைக்கும். ஏற்கனவே சொன்னப்போ நான் வந்து கொச்சின்லேயே பிறந்து வளர்ந்தேன். இங்கே வந்து இந்த மாதிரி கார்டன் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி அதுக்கு 2 இடம் தண்ணி ஊற்றுறது, அதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுது. நிறையா ஏறி இறங்கி இது பண்ணும்போது அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இதற்கு கீழே இருக்க அந்த இதுகளும் நான் அப்படியே பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசுமை விவசாயம் அந்த இதுக்கு வந்து என்னை பேட்டி கண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் என்னது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து மக்களும் நிறையா இது மாதிரி மாடி தோட்டம் பண்ணலாம், ஏதோ கைடன்ஸ் வேணுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணால் அவங்க என்னை கைட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம்.